ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இன்சூரன்ஸ்க்கான அவேர்னஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இன்சூரன்ஸ்னா என்ன ஸோ இன்ஷுர் அஷூரன்ஸ் இன் அஷூரன்ஸ் அப்படின்றது தாங்க அப்போ இன்சூரன்ஸ் இன் ப்ளஸ் அஷூரன்ஸ் அப்படின்றது தான் இன்சூரன்ஸ் ஸோ என்ன அஷூரன்ஸ் கொடுக்குறோம் ஏதோ ஒரு அசம்பாவிதம் ஒரு ரிஸ்க் நடந்துச்சுன்னா அதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற அஷூரன்ஸ் தான் அவங்க கொடுக்குறாங்க ஸோ இவங்க வந்து நம்மளை என்ன பண்ணுறாங்கன்னா ஃபினான்ஷியலாக ஃபினான்ஷியலாக நம்மளை சப்போர்ட் பண்ணுறாங்க இமோஷ்னல் சப்போர்ட் கொடுக்க முடியாதுங்க ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணுறாங்க ரிஸ்கை அதாவது ஒரு ஆபத்தை இல்லை ஒரு ஒரு லாஸை லாஸ்ல இருந்து வெளியில வர்றதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க இதுதான் இன்சூரன்ஸ் வருது அதுக்கப்புறம் இதை வந்து இது வந்து டூல் ஃபார் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம் சரியாங்க இதுதான் வந்து இன்சூரன்ஸோட டெஃபினிஷன் சரி முத முதல்ல இன்சூரன்ஸ் எப்படி ஆரம்பிச்சிச்சு இப்போதான் இன்சூரன்ஸ்னு இருக்கா இல்லை முந்தி காலத்துல இருந்தே இருக்கா அடுத்த டாபிக் வந்து ஹிஸ்டரி ஆஃப் இன்சூரன்ஸ் ஹிஸ்டரி ஆஃப் இன்சூரன்ஸ் சரிங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வேர்ல்டு லெவல்ல இன்சூரன்ஸ் பார்ப்போம் ஹிஸ்டரி வந்து ரெண்டு வகைப்படும் வேர்ல்டு ஹிஸ்டரி ஆஃப் இன்சூரன்ஸ் அடுத்து வந்து இந்தியன் ஹிஸ்டரி ஆஃப் இன்சூரன்ஸ் இப்போ வேர்ல்டு ஹிஸ்டரி எடுத்துக்கலாம் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாங்க ட்ரேடர்ஸ் தாங்க யூஸ் பண்றாங்க சைனீஸ் ட்ரேடர்ஸ் எதுக்காண்டி யூஸ் பண்றாங்க அப்படின்னா திருட்டுக்கு அகேன்ஸ்டா யூஸ் பண்றாங்க என்ன பர்பஸ் அகேன்ஸ்ட் பைரசி திருட்டுக்கு அகேன்ஸ்டா யூஸ் பண்றாங்க ஸோ தன்னோட உடைமைகளை யாராவது திருடிட்டு போயிட்டா தன்னோட பிலாங்கிங்ஸை யாராவது திருடிட்டு போயிட்டா அப்ப லாஸ் வந்துடும் அந்த லாஸை காம்பன்சேட் பண்ணுறதுக்காண்டி இன்சூரன்ஸ் எடுத்தாங்கன்னா காம்பன்சேட் ஆகிடுது ஸோ முந்தியெல்லாம் ட்ரேடர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க ஷிப்பில் வந்து கொண்டு போய் பொருட்களை கொடுத்துட்டு வாங்கிட்டு வருவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ உங்களுக்கு என்ன ஆகும் ஷிப்புக்கு கவுந்துரும் இல்லை வேற ஏதாவது அதில் கொள்ளையர்கள் வந்து இது பண்ணிடுவாங்க இந்த மாதிரி எதாவது இருக்கும் ஸோ அவங்களோட கப்பல்கள் ஏதாவது கவுந்திட்டாலோ இல்லை கொள்ளையர்கள் வந்து கொள்ளையடிச்சிட்டாலோ அவங்களுக்கு வந்து தேவைப்பட்டுச்சுங்க ஸோ அடுத்தது ஃபஸ்ட்டு ரிட்டர்ன் இன்சூரன்ஸ் பாலிசி ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் இன்சூரன்ஸ் பாலிசி வந்து யார் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாபிலோனியன்ஸ் ஸோ இதை வந்து எதுல சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கல்வெட்டுல சொல்லியிருக்காங்க என்ன கல்வெட்டு பாபிலோனியன் மோபிலிஷ்க் மான்யுமெண்ட் அந்த மான்யுமெண்ட்ல இந்த மாதிரி அப்பயே இன்சூரன்ஸ் யூஸ் பண்ணதுக்கான ஆதாரங்களை கொடுத்துருக்காங்க ஸோ எந்த கிங்கோட காலத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா கிங் ஹமுராபி அவரோட கோடை யூஸ் பண்ணி தான் பண்ணிருக்காங்க இதுல வந்து அதாவது அவங்களோட குட்ஸ் லாஸ் ஆனதுக்கு அகெயின்ஸ்டா இந்த இன்சூரன்ஸ் எடுத்திருக்காங்க ஸோ அந்த காலத்துல மோஸ்ட்லி ட்ரேடிங் காண்டி தான் இன்சூரன்ஸ் எடுத்திருக்காங்க ஸோ அகெயின்ஸ்ட் லாஸ் ஆஃப் குட்ஸ் தான் இந்த இன்சூரன்ஸ் எடுத்திருக்காங்க ஸோ அடுத்தது சிக்ஸ்டி சிக்ஸ்ல என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லண்டன்ல ஒரு பெரிய ஃபயர் வந்துருச்சுங்க தேர்ட்டீன் தௌசண்ட் ஹவுசஸ்க்கு மேலே வந்து எல்லாமே ஃபயருக்கு இ இரையாயிருச்சு அப்போ ஃபஸ்ட்டு ஃபயர் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு நைன்டீன் சாரி நைன்டீன் சிக்ஸ்டீன் எயிட்டியில் ஆரம்பித்தாங்க ஃபர்ஸ்ட் ஃபயர் இன்சூரன்ஸ் கம்பெனி சிக்ஸ்டீன் எயிட்டியில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம வந்து கார்ட்ஸ் பத்தி படிக்கும் போது இந்த லாய்ட்ஸ் காஃபி அப்படின்னு காஃபி ஹவுஸ பத்தி படிச்சிருப்போம் லாய்ட்ஸ் காஃபி ஹவுஸ் இந்த காஃபி ஹவுஸ்ல ஒரு மீட்டிங் போட்டு எல்லா ட்ரேடர்ஸும் என்ன பண்றாங்கன்னா நம்ம வந்து ஒண்ணு நம்ம பொருள் வந்து கடல்ல போகும்போது விழுந்து லாஸ் ஆயிடுது இல்ல யாரா திருடிட்டு போயிடுறாங்க இல்ல கப்பல் மூழ்கிறது ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துடுறதுனால நம்மளோட பொருட்கள் எல்லாம் சேதமாயிருது ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் நம்மளோட லாஸை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்சூரன்ஸ் கான்செப்ட்க்கு ஒரு உறுதிமொழி இந்த லாய்ட்ஸ் காஃபி ஹவுஸில் எடுக்கிறாங்க ஓகேவாங்க சரி இப்போ இந்தியால எப்படி இருந்துச்சு இந்தியால எப்படி இன்சூரன்ஸ் இருந்துச்சு ஸோ அடுத்த டாபிக் வந்து ஹிஸ்டரி ஆஃப் இன்சூரன்ஸ் இன் இந்தியா ஸோ முத முதல்ல இன்சூரன்ஸுன்ற கான்செப்டு இந்தியாவுக்கு எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து மூலமாக தான் வந்தது இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற முக்காவாசி மாடர்னைசேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து யூகேவை பார்த்து நம்ம காப்பி பண்ணிக்கிட்டது தான் ரெண்டாவது அவங்களோட ஆஃபீஸர்ஸ் அண்ட் மக்கள் இங்கே வந்து வாழ்ந்தப்போ அவங்க அவங்களோட கம்ஃபர்டுக்காண்டி கிரியேட் பண்ண விஷயங்கள்ல தான் நம்மளுக்கு நிறைய மாடர்னைசேஷன் கிடைச்சது ஸோ இன்சூரன்ஸ் கான்செப்ட் வந்து இருந்து எயிட்டீன் எயிட்டீனில் கொண்டு வரப்பட்டுச்சுங்க ஸோ ஓரியன்ட் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண இன்சூரன்ஸ் கம்பெனி ஃபர்ஸ்ட் இன்சூரன்ஸ் கம்பெனின்றது வந்து ஓரியன்ட் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிங்க சரிங்களா இது வந்து ஸ்டார்டட் பை ஸ்டார்டட் பை யூரோப்பியன்ஸ் அதாவது நம்மளோட பிரிட்டிஷ் ஸோ எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கோல்கட்டால ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த இன்சூரன்ஸில் வந்து எதுக்காண்டி கொண்டு வந்தாங்கன்னா மோஸ்ட்லி அந்த யூரோப்பியன் பர்சன்ஸோட வந்து கம்மி பண்ணுறதுக்காண்டி கொண்டு வரப்பட்டது கவர் பண்ணவே இல்லை அதுக்கடுத்து பாபு மித்திலால் ஒருத்தர் தான் என்ன பண்ணார்னா அவரோட எஃபர்ட்ஸ் பாபு மித்திலால் சீல் இவர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பர்சன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் கான்செப்டுக்குள்ள இந்தியன்ஸையும் கொண்டு வரணும் இண்டியன்ஸ்கும் அந்த ஃபெசிலிட்டி கொடுக்கணும் அப்படின்றதுக்கு போராடி நம்மளுக்கு இன்சூரன்ஸ் வாங்கி கொடுத்ததுக்கு முக்கியமான ஆள் வந்து பாபு மித்திலால் ஸ்டீல் ஸோ இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க ஃபாரின் கம்பெனிஸ் இந்தியன் லைஃப்ஸையும் கவர் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆனா இந்தியன் எல்லாருமே ரொம்ப ஹம் சப் ஸ்டாண்டர்ட் லைஃபாதான் கன்சிடர் பண்ணாங்க அப்படின்னா என்னன்னா ஒரு இன்சூரன்ஸ் கவர் பண்ற அளவுக்கு இதுக்கு மதிப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் நினைச்சுக்கிட்டாங்க சோ யூரோப்பியன்ஸோட உயிர்னா ரொம்ப பெருசு இந்தியன்ஸோட உயிர்னா அவ்வளோ இல்லை ரொம்ப துச்சமான விஷயம்தான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஸோ சப்ஸ்டாண்டர்டாக கன்சிடர் பண்ணாங்க அதுக்கப்புறம் ரொம்ப ப்ரீமியம் சார்ஜ் பண்ணாங்க ஸோ ஹெவி எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் ஸோ ப்ரீமியம் அப்படின்னா என்னென்னா மந்த்லி நம்ம பே பண்ணுறது அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி நம்மளுக்கு ஃபியூச்சரில் ஒரு சர்வீஸ் கொடுப்பாங்கன்றதை நம்பி நம்ம மந்த்லி அவங்களுக்கு ஒரு பணம் கட்டிகிட்டு இருப்போம் அதுதான் ப்ரீமியம் ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு அகெய்ன்ஸ்டாக அதாவது இந்தியன்ஸ்கு அகென்ஸ்டா இந்த சேலஞ்சஸ்லாம் இருந்துச்சு ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அதனால் அடுத்து என்ன பண்ணாங்க இந்தியன்ஸே இந்தியன் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி பை இண்டியன்ஸ் ஸோ அது பேர் வந்து பாம்பே மியூச்சுவல் லைஃப் அஷூரன்ஸ் சொசைட்டி பாம்பே மியூச்சுவல் லைஃப் அஷூரன்ஸ் சொசைட்டி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா நார்மலாக நார்மலா இவங்களோட பெரிய சொத்து தான் மதிச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க இது வருஷம்னு பாத்தீங்கன்னா எயிட்டீன் செவன்டி சோ அடுத்தது என்ன பண்ணாங்க எயிட்டீன் நைன்டி சிக்ஸில் உங்களுக்கு பாரத் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்ற கம்பெனியும் ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஸ்வதேசி மூமெண்ட் மூலமா நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வர ஆரம்பிச்சிச்சு பாரத் இன்சூரன்ஸ் கம்பெனி அதுக்கப்புறம் ஸ்வதேசி மூமெண்ட் மூலமா நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனி வர ஆரம்பிச்சிச்சு ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸோட ஆக்ட் ஸோ முக்கியமா பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஆக்ட் இருக்குங்க அடுத்தது வந்து இன்சூரன்ஸ் ஆக்ட்ஸ் ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஆக்ட் நைன்டீன் டுவெல் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் என்ன சொல்லுது அப்படின்னா ஸோ லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து இந்த இந்த ஆக்ட் வந்து என்ன சொல்லுச்சு அப்படின்னா ப்ரீமியம் டேபிள்ஸ் கண்டிப்பாக தரணும் ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிரீமியம் இருக்கக்கூடாது எல்லாருக்கும் காமன் பிரீமியம்ன்றதுனால எவ்வளோ பணம் எந்த ஸ்கீமுக்கு கட்டணும் அப்படின்ற ஒரு சார்ட் கொடுக்கணும் அதே மாதிரி ரிஸ்க் கேல்குலேட்டர் இல்லை ப்ரீமியம் கேல்குலேஷன் பண்ற ஒரு கம்பெனி வந்து இந்த இன்சூரன்ஸ் ப்ராடக்டை சர்ட்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ரெகுலராக ஒரு வேல்யூஷன் நடக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நைன்டீன் டுவெல்ல ரெண்டு ஆக்ட் வருதுங்க ஒன்று வந்து லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஆக்ட் ஒன்று அடுத்தது ரெண்டாவது ஆக்ட் வந்து ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆக்ட் ஸோ இந்த ஆக்ட் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஆக்ட் நைன்டீன் டுவெல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கம்பெனிங்க லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் இது வந்து லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து என்ன சொல்லுது ப்ரீமியம் சார்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் கம்பெனிய ரிஸ்க் வேல்யூவேட்டர் இவங்க வேல்யூவேட் பண்ணுவாங்க ப்ரீமியத்தையும் வேல்யூவேட் பண்ணுவாங்க ஸோ அவங்க பேரு வந்து ஆக்சுவரி இந்த வேல்யூவேட்டர் பேரு வந்து ஆக்சுவரி ஸோ அந்த ஆக்சுவலி வந்து வேலுவேட் பண்ணியிருக்கணும் பீரியாடிக்கலாக கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு ஒரு மாதிரி ரெகுலர் இன்டர்வல்ஸில் அவங்க வந்து வேலுவேட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இதுதான் அந்த ஆக்ட் சொல்லுச்சு ஆனால் இந்த ஆக்டோட டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணுச்சு இந்தியன் கம்பெனிஸையும் ஃபாரின் கம்பெனிஸ்ட்டையும் ஒரு பார்ஷியாலிட்டி பார்த்துச்சு ஸோ அடுத்து இன்சூரன்ஸ் ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி எயிட் வந்துச்சுங்க இப்போ நம்மள்ட்ட ஃபார்ட்டி ஃபோர் இன்சூரன்ஸ் கம்பெனி இருந்தது ஒன் செவன்டி சிக்ஸ் கம்பெனிஸாக மாறி இருந்துச்சு அடுத்த ஆக்ட் பேர் வந்து என்னதுன்னா இன்சூரன்ஸ் ஆக்டு நைன்டீன் தேர்ட்டி எயிட் இப்போ எத்தனை இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கு ஃபார்ட்டி ஃபோர்ல இருந்த இன்சூரன்ஸ் கம்பெனி ஒன் செவன்டி சிக்ஸ் கம்பெனிஸாக மாறி இருந்துச்சு எப்போ நைன்டீன் தேர்ட்டி எய்டில் ஸோ இதோட மெயின் பர்பஸே இந்தியன் ப்ரொடெக்ட் பண்ணோம் தான் ப்ரொடெக்ட் இந்தியன் கம்பெனிஸ் அதுக்கப்புறம் என்ன வேலை பண்ணுவாங்கன்னா இதோட ஃபங்க்ஷன்ஸ்னு கூட வச்சுக்கோங்களேன் ஃபங்க்ஷன் வந்து இந்தியன் கம்பெனிஸை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க இன்ஷுரர் இன்சூரன்ஸ் இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனிஸோட ஆக்டிவிட்டீஸை ஃபாலோ பண்ணுவாங்க ஆக்டிவிட்டீஸை கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னு கூட வச்சுக்கோங்க ஸோ இது போத் லைஃப் இன்சூரன்ஸ் அண்டு நான் லைஃப் இன்சூரன்ஸ் ரெண்டையுமே கண்ட்ரோல் பண்ணும் ஓகேவாங்க இந்த லா ரெண்டத்துக்குமே சூட் ஆகும் ஸோ அடுத்து இந்த லால ஒன் டுவெண்ட்டி செக்ஷன்ஸ் எயிட் ஷெட்யூல்ஸ் இருந்துச்சுங்க இது மேஜரா பிரிட்டிஷ் லாவை பேஸ் பண்ணி எழுதினதுதான் பிரிட்டிஷ் லா பேஸ் பண்ணி எழுதினது தான் இதுல ஒன் டுவெண்ட்டி செக்ஷன்ஸும் எயிட்டு ஷெட்யூல்ஸும் இருந்துச்சுங்க சரியாங்க இதுதான் இந்த லா பத்தி ஸோ அடுத்து நம்ம எல்ஐசி பத்தி பாத்திரலாங்க லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா பத்தி பாத்திரலாம் ஸோ லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்றது எப்படி வந்துச்சு ஸோ அதோட ஹிஸ்ட்ரி ஸோ இதில் வந்து பாருங்க இதோட டேட் ஆஃப் இன்கார்ப்பரேஷன் இல்லை எந்த டேட்டு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன்த்து ஜனவரி நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸுங்க ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லா பாஸ் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டு கவர்மெண்ட்டோட லா பேஸ் பண்ணி நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க நைன்டீன் நைன்ட்டி வரைக்கும் இந்த எல்ஐசி தான் வந்து மோனோபோலியாக இருக்குங்க ஸோ இன்சூரன்ஸ் அப்படின்னாலே இந்தியாவில் எல்ஐசி தான் தெரியும் எல்லாருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கு ஸோ மெயினா இன்சூரன்ஸ் இந்த எல்ஐசி எதுக்காண்டி கொண்டு வராங்க அப்படின்னா ரூரல் பீப்புளுக்காண்டி கொண்டு வராங்க ரூரல் பீப்புளுக்கு எல்லாருக்கும் இன்சூரன்ஸ் பத்தி சொல்லிடணும் அப்படின்னு தான் கொண்டு வராங்க அடுத்தது வந்துங்க ஹிஸ்டரி ஆஃப் ஜென்ரல் இன்சூரன்ஸ் ஜென்ரல் இன்சூரன்ஸ் எப்படி வந்துச்சு இங்க பர்பஸ் வந்து ரூரல் பீப்புளுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் சரிங்க ஜென்ரல் இன்சூரன்ஸு கம்பெனி எப்படி ஃபார்ம் ஆச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஆரம்பிச்சப்போ ஸோ இங்கிலாந்துல இண்டஸ்ட்ரியல்ல யூரோப்பில் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஆரம்பிச்சுட்டு இருந்தப்போ தான் இந்த ஜென்ரல் இன்சூரன்ஸுன்ற கான்செப்ட் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து இந்தியாவில் வந்த கம்பெனி ஃபர்ஸ்ட் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து என்னதுன்னா கிரிட்டான் இன்சூரன்ஸ் கம்பெனி ட்ரிட்டான் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி இது வந்து எங்க அமைச்சாங்க அப்படின்னா கொல்கட்டால எயிட்டீன் ஃபிஃப்டி யாரால பிரிட்டிஷர்ஸால ஓகேவாங்க எயிட்டீன் ஃபிஃப்டி கோல்கட்டா பை பிரிட்டிஷ் சரிங்க அடுத்த அடுத்த இன்சூரன்ஸ் வந்து நைன்டீன் நாட் செவன்ல இந்தியன் மெர்கன்டைல் இன்சூரன்ஸ் லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனி வந்து ஆரம்பிச்சாங்க நைன்டீன் நாட் செவன் இந்தியன் மெர்கண்டைல் இன்சூரன்ஸ் லிமிடெட் ஸோ இவங்க போத் நான் லைஃப் இன்சூரன்ஸ் ஜென்ரல் இன்சூரன்ஸ் ரெண்டையுமே வந்து இவங்க பார்த்தாங்க ஸோ அடுத்து நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்டில் ஒரு இன்சூரன்ஸ் ஆக்டை வந்து நைன்டீன் தேர்ட்டி எயிட்டில் போட்டிருந்தாங்கல்ல இன்சூரன்ஸ் ஆக்ட் அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாங்க ஸோ நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்ல இன்சூரன்ஸ் ஆக்டை அமன் பண்ணுறாங்க ஸோ என்ன அமெண்ட்மெண்ட் நடக்குது இதுல ஸோ அமன் பண்ணி இதுல இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கொண்டு வராங்க ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ளூட் பண்ணுறாங்க ஸோ ஒரு கம்பெனி தன்னோட வேலைகளை முடிச்சுட்டு போகுது அப்படின்னா அப்போ வந்து அவங்க ஒரு மினிமம் சால்வன்சி ரேஷியோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறாங்க சால்வன்சி மார்ஜின் ஸோ இதுக்கு மேலே இந்த கம்பெனி திவால் ஆயிடும் அப்படின்னு ஒரு மார்ஜினும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த இன்சூரன்ஸ் ஆக்டை அமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நைன்டீன் ஃபிஃப்டி செவனில் நம்மளுக்கு ஜென்ரல் இன்சூரன்ஸ் கவுன்சில்னு ஒன்று இருந்திருக்கு ஸோ இந்த கவுன்சில் நம்மளுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கு ஸோ நைன்டீன் செவன்டி டூவில் ஜென்ரல் இன்சூரன்ஸ் பிஸ்னஸை நேஷ்னலைஸ் பண்ணுறாங்க ஸோ என்ன ஆக்ட் பாஸ் பண்ணி நேஷ்னலைஸ் பண்ணுறாங்க ஜென்ரல் இன்சூரன்ஸ் நேஷ்னலைசேஷன் ஆக்ட் ஓகேவாங்க ஸோ அப்போது ஒன் நாட் செவன் கம்பெனிஸ் இருந்ததுங்க அது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நாலு கம்பெனிஸாக மாற்றுறாங்க அந்த நாலு கம்பெனிஸ் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி அடுத்தது நியூ இந்தியா அஷுரன்ஸ் மூணாவது ஓரியன்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி நாலாவது வந்து யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி சரியாங்க சோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாம் பாத்திரலாங்க நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கோல்கட்டா நியூ இன்சூரன்ஸ்க்கு மும்பை கொல்கட்டா நியூ இன்சூரன்ஸ்க்கு மும்பை ஓரியண்டல் இன்சூரன்ஸ்க்கு வந்து நியூ டெல்லி அடுத்து யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் வந்து சென்னை இப்போ இப்படி அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸை வச்சு நாலு இதாக பிரிச்சிருக்காங்க அடுத்தது நம்மளோட மல்ஹோத்ரா கமிட்டி ஸோ அது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான கமிட்டி ஸோ இந்த கமிட்டியை ஸ்டார்ட் பண்ணது நைன்டீன் நைன்டி இதோட சேர்மன் வந்து மல்ஹோத்ரா ஸோ இவர் யாருன்னா ஒரு ஆர்பிஐ கவர்னர் ஸோ ஃபார்மர் ஆர்பிஐ கவர்னர் இவர் ஸோ இந்த கமிட்டி எதுக்காண்டி கொண்டு வராங்க அப்படின்னா ஃபினான்சியல் செக்டரில் நிறைய ரிஃபார்ம்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அப்போ ரிஃபார்ம்ஸோட சேர்ந்து இதுவும் ஃபினான்சியல் செக்டர் தான் அப்போ இதுலேயும் நம்ம நிறைய ரிஃபார்ம் சீர்திருத்தங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்சூரன்ஸ் செக்டார்லையும் ரிஃபார்ம்ஸை கொண்டு வர ஆரம்பித்தாங்க ஸோ இந்த கமிட்டி நைன்டீன் நைன்டி ஃபோரில் அதோட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாங்க ஸோ இந்த கமிட்டியோட மேஜர் ரிப்போர்ட் வந்து என்னதுன்னா ப்ரைவேட் செக்டார் இன்சூரன்ஸ் செக்டார்க்குள்ளே வரலாம் அதாவது ப்ரைவேட் பிளேயர்ஸ் இதுவரைக்கும் கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் தான் இருக்கு ப்ரைவேட் பிளேயர்ஸ் வந்து இன்சூரன்ஸ் செக்டர்ஸ்குள்ளே வரலாம் அப்படின்னு தீர்ப்பு சொல்கிறாங்க அதே மாதிரி ஃபாரின் கம்பெனிஸும் அந்த ப்ரைவேட் கம்பெனிஸோட எம்ஓயூ சைன் பண்ணிக்கலாம் இல்லை ஜாயின்ட் வெஞ்சர்ஸாக நடத்தலாம் இது வந்து ஃபர்ஸ்ட் தீர்ப்பு ரெண்டாவது ஃபாரின் பிளேயர்ஸ் செய்தர் இந்தியன் கம்பெனிஸில் இந்தியன் இன்சூரன்ஸ் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லைட்டின்னா ஜாயிண்ட் வெஞ்சராக நடத்தலாம் இல்லட்டினா சம் எம்ஓயூ கைண்ட் ஆஃப் அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இந்த கமிட்டில ஸோ இதுதான் மேஜரான இந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸா இருந்துச்சு ஸோ அடுத்து ஐஆர்டிஏ எப்படி உருவாச்சு அப்படின்றத பார்க்க போறோம் ஸோ ஐஆர்டிஏ அப்படின்னா என்னது ஃபர்ஸ்ட் இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்டு டிவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஐஆர்டிஏ ஆக்ட் வந்து நைன்டீன் நைன்டி நைன்ல பாஸ் பண்றாங்க ஸோ இந்த ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா ஸோ ஆகஸ்ட் ரெண்டாயிரத்துல இருந்து இந்தியன் இன்சூரன்ஸ் மார்க்கெட்டை ஃபாரின் கம்பெனிஸ்க்கு அலோ பண்ணுறோம் அவங்களோட ஓனர்ஷிப் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த ஆக்ட் என்ன சொல்லுது ஃபஸ்ட்டு ஃபாரின் கம்பெனிஸ் இந்தியன் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்ல ட்வெண்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஸோ இதுதான் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எஃப்டிஐ அப்படின்னு சொல்றோம் ஸோ அடுத்து இது ஐஆர்டிஏ வந்து இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணலாம் ஓகேவாங்க இதுக்கு செக்ஷன் ஒன் ஒன் ஃபோர் ஏ ஆஃப் இன்சூரன்ஸ் ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி எயிட் படி இது வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஆக்ட் சொல்லுது ஸோ இந்த ஐஆர்டிஏ எதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணும் நான் லைஃப் இன்சூரன்ஸையும் அதுக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணும் ஓகேவாங்க ஸோ இது வரைக்கும் இன்சூரன்ஸ் எப்படி ஒரு இண்டஸ்ட்ரியா இந்தியாவுக்கு வந்துச்சு அப்படின்றது தான் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இது ஒன்றும் இல்லைங்க ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் இருக்கிற இப்போ நான் க்ளௌட் ஃபண்டிங் மாதிரிதாங்க மாஸ் ஃபண்டிங் க்ரௌடு ஃபண்டிங் தான் இப்போ ஏன்ட்ட ஒரு பத்து ரூபா ஏன்ட்ட பத்து ரூபா உங்கள்ட்ட பத்து ரூபா இப்படியே வாங்கி யாராவது உண்மையிலேயே தேவை இருக்கும் இல்லையா இறந்துட்டாங்க அவங்க வீட்டுக்கு அதை வந்து கொடுத்துருவாங்க அவ்வளோதாங்க இந்த வேலையை பண்றதுக்கு இவங்களுக்கு கொஞ்சம் சர்வீஸ் எடுத்துக்குவாங்க சர்வீஸ் சார்ஜஸ் எடுத்துக்குவாங்க